இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. நேற்று மாலையிலேருந்து இன்னைக்கு மாலை வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக ரீதியாக இந்த சித்ரா பௌர்ணமி வந்து அடுத்த நிலை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாள். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த காலத்தில் நிலவு சாப்பாடுன்னு சொல்லுவாள், அதை சாப்பிட்ற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண விரதம் இருக்கிறதும் பூஜை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். சத்யநாராயணருடைய கதை படிக்கிறது ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு ஆராதனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிறது ரொம்ப நல்லது, லக்ஷ்மி நாராயணனை பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இந்த நாளுக்கு ஏராளமான விசேஷங்கள். இன்றைக்கி பகலுக்கு மேலே விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் சேர்ந்து வருது. குருவை சேர்ந்து வரங்காட்டி, பௌர்ணமி தினத்தோடு சேர்ந்து வரங்காட்டி, இது அற்புதமான யோகம் கொடுக்கக்கூடிய தினம். இன்றைய தினம் 7ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா, கல்யாண நாள், நட்சத்திர நாள் கொண்டாடுறவாளுக்கு என்னடா அது, என் பிறந்த நாள் இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவளுக்கு கவலையப்பட வேண்டாம். சித்ரா பௌர்ணமியும் வந்திருக்கு, இத்தனை தெய்வத்துக்கு விசேஷமான நாள், அதுவும் அற்புதமான நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாள் கிடச்சிருக்கிறதே இயல்பாகவே இறைவனுடைய அனுக்கிறோம். அப்பேற்பட்ட அற்புதமான நாள்